சிட்டி வந்து ட்ரிஸ்டன். ஸோ இப்போ ஸ்லோ பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இப்போ கண்டிப்பாக டர்ன் பண்ணோம். பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் சைடில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, இல்லை வந்து லெஃப்ட் சைடில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த அந்த ரூட்டை நீங்கள் எடுத்துருக்கணும். இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஜங்ஷனில் டர்ன் பண்ண முடியாது. சப்போஸ் இது இவ்வளோ தூரம் வந்துட்டு அந்த பக்கம் போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா டர்னே பண்ண முடியாது. ஸோ ரோட் ரோட் நெட்ஒர்க் வந்து அமெரிக்கன் டிரான்ஸ்மிட்டரோட இங்கே காம்ப்ளிகேட்டாக இருக்கும். போகிற ட்ரக் பார்த்தீங்கன்னா ஏதோ பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு, ஆசிடு, டீசல் அந்த மாதிரி ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போகிற வண்டி. ஹைலி வந்து ஃப்ளேமபிள் இந்த மாதிரி இதுவும் இருக்குது. கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த இதில் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி பெரிய இந்த மாதிரி கார் கோஸ்லாம் எடுத்து போனால் கொஞ்சம் காசு அதிகம், ஆனால் லைசன்ஸ் வாங்கணும். நம்ம டெவலப் ஆகும்போது இருக்கும் லைசன்ஸ் இதுக்குன்ற மாதிரி ஸ்பெஷலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டீசல், ஆயில், பெரிய பெரிய ஆசிட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கெலாம் வந்து நம்ம லைசன்ஸ் வாங்கிட்டோன்னா நமக்கு ஜாப் கண்டிப்பாக வந்து ஜாப் எடுக்கலாம். அதுலேருந்து ஸோ அடுத்தடுத்த இதில் வந்து கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணலாம். இறக்கமாக இருக்கிறதுனால ஸ்பீடாக போகுது வண்டி. ஓகே, நம்ம எப்படியோ வந்து ரைட் சைட் போனோம். ஸோ இப்போவே வந்து ரைட் சைடில் போய் ரீச் ஆகலாம். ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், இட்டாலி அது மாதிரி செப்பரேட் செப்பரேட் கண்ட்ரியில் வந்து
டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பீட் லிமிட் இருக்கும். நம்ம ஒரு ஒரு வாட்டி வந்து ஸ்பீட் லிமிட் செக் பண்ணிட்டு இருக்கோம், அதாவது தான் வந்து ஸ்பீட் லிமிட் செக் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ இதுதான் ஸ்பீட் லிமிட்டு 80. ஸோ ரோட்ல பார்த்துக்கிட்டே வருவேன் சைட்ல, இப்போ பார்த்தீங்கன்னா 60. சில இடத்துல 100 போட்டிருப்பாங்க. 100 வந்து ஃபார் கார்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன வண்டிக்கு. ட்ரக்குக்கு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் எல்லாத்தோட. பாதியிலே வந்து கட் பண்ணிடுறேன், ரெண்டு பாட்டா வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எனக்கு இப்போ தெரியல நான் எவ்வளோ தூரம், இப்போ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 37 minutes வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு 40-50 போயிடுச்சுன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அது ப்ராபப்ளி பாதி தான் கட் பண்ணணும்.
செமையாக இருக்குது சன்ரைஸு. மறுபடியும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. அடுத்த டனல் ஸ்லோ பண்றானுங்க, ஏன்னு தெரியல. ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டா போனோம். பெர்லின் ரைட் சைடா, பெர்லின் ரைட் சைடு, லிப் ஜி, அதுவும் ரைட் சைடு. பா, பேரெல்லாம் வித்தியாசமாக இருக்கு. பெர்லின் அந்த மாதிரி சின்ன சின்ன பேர்லாம் வந்து நமக்கு ஈஸியாக வந்துடுது. ஆனால் சில பேர்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் ட்ரெஸ்டன், நம்ம போய் ரீச் ஆக போகிற சிட்டி. சன்ரைஸ் இந்த கேம்லேயும் சரி, அமெரிக்க ட்ரக்ஸ் சிமுலேட்டர் சூப்பராக இருக்கும். உண்மையாகவே வந்து நைட்டு ஃபுல்லாக வண்டி ஓட்டிட்டு சன்ரைஸ் பார்க்கும்போது ஒரு ஜாலியாக இருக்கும், ஒரு மாதிரி ஒரு சூப்பர் ஃபீலு. ரைட் சைடு போயிடலாம். செமையா இருக்கு சன்ரைஸ். டீசல் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்கு பாருங்க. ஸோ டேங்கை வந்து அப்டேட் பண்ணணும். ஆனால் இப்போதைக்கு எவ்வளோ தூரம் இருக்கு பார்க்குறேன். 130 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக இருக்கும் இந்த டீசலு. ஏன்னா வந்து இது ப்ரிட்டி மச் வந்து டேங்க்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணால் தான் வந்து டேங்க் வந்து அதிகமான டீசல் வந்து நம்ம உள்ளே வச்சுருக்கோம். கெப்பாசிட்டி அதிகப்படுத்தணும் கண்டிப்பாக. சன்னு வந்து ஃபுல்லாக கண்ணை மறைக்குது. ஓகே, நம்ம
இறங்க வேண்டிய இடம் வந்துடுச்சு நினைக்கிறேன் ஹைவே விட்டு. ஏன்னா இங்கே தான் கொஞ்சம் உஷாராக போகணும். எந்த பக்கம் ரோடு வந்து டேர்ன் ஆகுன்றது கண்டுபிடிக்கணும். ஓகே ரைட் சைட். மேலே வந்து ரீச் ஆக போகிறோம். இந்த டைம் வித்தியாசமாக இருக்குது. சிட்டிக்கு வந்தாச்சு. தேங்க்யூ க்ரீன் போட்டதுக்கு. பா இந்த வாட்டி நான் ஒரு நம்ம வந்து நிக்க கூட இல்லை, கிரீன் போட்டுட்டே இருக்காங்க. சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்லோ பண்ணிட்டு டெஸ்டன் டிஸ்கவர் சிக்னல் போறதுக்குள்ள டர்ன் பண்ணிடலாம். ஐயோ போட்டான், ஒன்றும் பண்ண முடியாது. வெயிட் பண்ணி தான் ஆகணும். பரவாயில்ல, ஃப்ரான்ஸில் இருந்து ஜெர்மனிக்கு வந்தாச்சு. சிக்னல் போட்டாங்க.
கூட நம்ம ரீச் ஆகல, சிட்டிக்கு வெளியவே இருக்கிற இடத்துல போய் நம்ம டெலிவர் பண்ண போகிறோம். அடுத்த எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போது மறக்காமல் டீசல் போடணும், எஸ்கியூஸ் மீ, ஏன்னா அது ரொம்ப முக்கியம் டீசல் போடுறதுன்றது. மறந்துட்டனா ஓகே. ஏக்கர்ஸ் ஆஃபீஸ் வந்துடுச்சு. ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் அப்படியே ரிவர்ஸ் எடுத்து வேண்டியதான். டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு, சாரி விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு, குதிரையா மறுபடியும் யூரோ ட்ரக் சிமிலேட்டரில் வந்து டேர்ன் வந்து சீக்கிரம் டேர்ன் ஆகிடும். அமெரிக்கன் ட்ரக் சிமிலேட்டர் தான் டேர்ன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் ஈஸியாக டேர்ன் ஆகிடும். ஸோ அது மறக்காமல் பார்த்துக்கணும். அந்த பக்கம் கிளியராக இருக்குது. வந்து அப்படியே ரைட் சைடில் வந்து அப்படி லெஃப்டில் ஓகே. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் விட்டோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. டிஸ்கனெக்ட் பண்ண வேண்டியதான். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாங் டிரைவ்னால பேஸ் இவன் வந்து 840 கிலோமீட்டருக்கு 17,000 கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ப்ரொவிஷன்ஸ் போனஸு $2,000. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் டெலிவரி போனஸு ஸ்கில் போறனால அதுக்கு ஒரு $2,000. அப்புறம் அர்ஜென்ட் டெலிவரி போனஸ், இது வந்து அர்ஜென்ட் டெலிவரி போல் இருக்குது. அதுக்கு ப்ளஸ் 496 யூரோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 23,104 யூரோஸும் 1,258 எக்ஸ்பியும். ஸோ நம்ம லெவல் 13 ரீச் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த சர்டிஃபிகேட்டு. இதுதான் இது நம்ம சூஸ் பண்ணி அப்ளை கொடுத்தோன்னா நமக்கு வந்து நான் சொன்னால அந்த ஆசிடு, பெட்ரோலு, டீசல் அந்த மாதிரி டேங்கர் டேங்கர் ஜாப் அது மாதிரி எடுத்துகிட்டு போகிற ஜாப் இது. ஸோ இது என்ன பண்ணால் எக்ஸ்ப்ளோசிவ் இதுவே நம்ம சூஸ் பண்ணிப்போம். ஓகே, வண்டி எங்கேயாவது பார்க் பண்ணிவிட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம் இந்த எபிசோடை. ஓகே, லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இன்ஜின் ஆஃப் பண்ணிவிட்டு. ஓகே காய்ஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஜேர்னி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ உங்களாரையும் நான் எல்லோரையும் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். ரொம்ப கோல்டாக இருக்கனால என்னால் ஒழுங்காக பேச முடியல, அதே நேரத்தில் ரெக்கார்ட் பண்ணாமல் இருக்க என்னால் இருக்க முடியல. ஸோ அதனால தான் வந்து கலந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்களாரையும் நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். அது வரைக்கும் பத்திரமா இருங்க, பி சேஃப், பை காய்ஸ்.